வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். தொடர்ந்து வந்து நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். அந்த வகையில் வந்துட்டு எந்த ரெண்டு கிரகங்கள் வந்து சேர்ந்தா அதிகமான தோஷம் ஏற்படும் சார்? பொதுவாக வந்து சனி புதன் கிரக சேர்க்கை வந்து ஒரு மோசமான ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரெண்டுமே ஒரு பாதிப்புக்கான கிரகம், ரொம்ப அது கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதன் வந்து கேந்திராதிபத்திய தோஷத்துக்காரன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது. ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தருது. ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏழில் சனியும் புதனும் சேர்க்க, லக்னம் சிம்ம லக்னம், ஏழாம் இடத்துல கும்ப வீட்டில் அந்த சனியும் அந்த புதனும் சேர்ந்து இருக்காங்க, திருமணமே தள்ளி போயிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு வாரணாசி பரிகாரம்லாம் சொல்லி, வாரணாசியில் போய் என்னென்ன பரிகாரம் ஜெயிக்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க நல்லா சொல்லி, அவங்க அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, அங்கே எல்லாம் வடக்க இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தான், யாரும் மிருகம் கிடையாது அப்படின்னு தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி போய் அவங்க அந்த பரிகாரம்லாம் செஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சனியினுடைய நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருநீலம்னு பேர். புதனுக்கு பேர் பெருமாள்னு பேர், பெருமாள்னு பேர். புதனுடைய அதிதேவதையார் பெருமாள். சனியுடைய சனி தான் வந்து கருநீலத்துக்காரன். அப்போ ரெண்டும் சேரும் பொழுது நீல மேக பெருமாள், சனி டார்க் ப்ளூ, புதன் பெருமாள். உண்மையிலே கண்ணனுடைய நிறம் என்ன? கருநீலம். அப்போ நீலமேக பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. திருவையாறு பக்கத்துலேயும் இருக்குது, வெள்ளூர் பக்கத்துலேயும் நீலமேக பெருமாள் கோயில் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது நீலமேக பெருமாள் கோயில்னு. ஸோ அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு அந்த கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கிரகங்களுக்கு பேர் இருக்குது. இந்த பேருக்கு ரெண்டு கிரகம் சேர்ந்தால் என்ன கோயிலுக்கு போகணும்னு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். வேறு எந்தெந்த ரெண்டு கிரகங்கள் சேரும் பொழுது அந்த கிரகங்களில் என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார்? இப்போ வந்து உதாரணத்துக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதை வந்து சாதகத்தை தருமா பாதகத்தை தருமா சார்? ரெண்டுமே யுத்த கிரகமா? இன்னைக்கு நடக்கிற யுத்தம் நடக்குதா இல்லையா? பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஒரு பக்கம் உக்ரைன் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? இந்த சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன்லாம் பொல்லாத கிரக சேர்க்கை. கூட சூரியன் சேர்ந்தால் சுத்தம் ஒன்றுக்கு ஒன்று அடித்து மல்லு கட்டிடும். சனியை அடித்து காலை ஒடிச்சிடுவார் செவ்வாய். செவ்வாய் படு மோசமான கிரகம், செவ்வாய்கிட்ட போய் மோத முடியாது. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது உட்காந்த இடத்துல நோம்பி கும்பிட்றதுக்கு விநாயகரை பிடிக்கணும், ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு முருகனை பிடிக்கணும். ஒரு ஆள் உட்காந்த இடத்துல வேலை செய்யணும், காரியம் நடக்க மாட்டேங்குது, போய் விநாயகரை கும்பிட்டுவாங்கன்னு. ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலைக்கு யாரை பிடிக்கணும்? முருகனை தான் பிடிக்கணும். அவர் வந்து சுறுசுறுப்பாக்கிறது மயில டக்குன்னு பறந்தாரா இல்லையா? உலகத்தை சுற்றி இருந்தால் ஒரு நொடியில் சுற்றி வருகிறன் போனார். விநாயகர் பேசாமல் அறிவை பயன்படுத்தி உட்காந்துட்டார், மாம்பழம் தங்கி சாப்பிட்டாரு. புரியுதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் அந்த கிரகங்கள் இருக்குது. சனிங்கிறது சுலபமாக, இந்த புதன்கிறது தாய் தந்தையால் கழட்டி விடப்பட்ட ஒரு கிரகம், சனியும் தாய் தந்தையால் கழட்டி விடப்பட்ட கிரகம், ரெண்டு எடுப்பார் கைப்புள்ள. இதுவே ஏழாம் இடத்துல இருக்குது. இதுவே ஏழாம் இடத்துல எப்படி திருமணம் நடக்கும்? சனி ஏற்கனவே தாமதத்துக்காரன், தடை தாமதத்துக்காரன், அதிக எடை கொண்டாமே சனி. சனி இரும்பு, அதிகமான தடை அப்படின்னா சனி கேது செவ்வாய் இதுதான். அப்போ இந்த கிரக காரகத்துவ பேர்களை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ புதன் தான் சௌமியா அப்படின்னு பேர், புதன் தான் சௌமியா, ரைட்டா? சரி, ஒரு பையன் வந்து சௌமியாங்கிற பொண்ணை விரும்பிடுறாரு, சௌமியாங்கிற பொண்ணை விரும்பிடுறாரு. சரி, அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா பேர் நாராயணே. அந்த பொண்ணுக்கு பாலக்காடு அவங்க இருக்கிறது கோயம்புத்தூரில், சௌமியா நாராயணன் பேர் கொடுக்கும்போது அந்த ஜாதகத்தை கொடுக்குறாரு. இந்த பொண்ணு தான் சார் விரும்பினே, இப்போ எங்கள் அவங்க அப்பா பேச கேட்டுட்டு எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் வேணாங்கிறா, நான் அவனை வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கங்கிறா, போயாங்கிறா, இப்படிலாம் சொல்கிறா. நான் 5 வருஷம் விரும்பியிருக்கேன் சார், ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம் சார், அவங்க அப்பா எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு ரொம்ப என்னை அவமானப்படுத்துகிறா, ரொம்ப என்னைய இன்சல்ட் பண்ணுறா. சௌமிய கிரகம்னா புதன் தான். நான் டக்குன்னு கேட்குறேன், சௌமியானது அப்பா பேர் என்ன? அப்பா பேர் நாராயண. ஓகே சரி, சௌமிய நாராயண பெருமாள் போய் பாருங்க, போங்க. பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கோவிலை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் என்ன ஆளுமா தாயி, தேடாத இடம் கிடையாது, தேடாத இடம் கிடையாது. இன்னும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் உடனே கிளம்பி போயிருவேன். அந்த கோயில் என்ன மாதிரியான எனர்ஜி கொடுக்குது அப்படின்றத பார்க்க இமிடியேட்டா போயிருவேன். போய் என்ன அந்த கோயில் என்ன தலைவரலாறு என்ன ஏது, தேடல் அதிகம். அப்போ சௌமிய நாராயணபுரம் போய் பாருங்கள்.
புதன் சௌமிய கிரகம். சௌமியம்னா அமைதினு அர்த்தம். புதன் தான் அமைதி. புதனுடைய கேரக்டர் எப்படின்னா, நல்லாளோட சேர்ந்தா நல்ல பழக்கம் இருக்கும், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்ட வேலையை செஞ்சுட்டு போயிடும். நாரதர் வேலை போகிற புதன் தான் நாரதர், புதன் தான் நாரதர், புதன் தான் ஸ்பீச்சு, புதன் தான் ஜோதிடம், புதன் தான் கட்டுரை, புதன் தான் எழுத்து, புதன் தான் காவியம். ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கதை எழுதக்கூடிய ஆசிரியர் தானே வல்கரான கதையும் எழுதுறாரு. பாரதிராஜா ஐயா அழகாக கிராமிய கதையை கொண்டு போய் படம் எடுத்தார். அவரே டிக் டிக் டிக்னு எடுத்தாரா இல்லையா, நான் சொல்ல பழைய டிக் டிக், அவர் அழகாக படம் எடுத்தார், படம் எடுத்தார். அதே வரங்க சிகப்பு ரோஜாக்கள் படம் எடுத்தாரா இல்லையா, மென்மையான ஒரு அழகாக ஒரு ஒரு அப்பாவிய கதாநாயகனாக்கி, ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கிறவரை ஒரு ஒரு கோமாளித்தனமான ஒரு கேரக்டராக்கி, எள்ளி நகையாடக்கூடிய கேரக்டராக்கி, கமல்ஹாசன் ஐயாவை அவர் ஆக்கி, அப்புறம் அந்த கதாநாயகி ஒரு பள்ளிக்கூட மாணவியாக்கி, ஒரு ஆசிரியர், ஒரு கிராமம், இப்படியே கொண்டு போய் அதில் ஒரு கதைக்களை கொண்டு அதில் ஒரு வயலண்ட்டை கொண்டு வந்தார். அப்படியே எடுத்தவர் அவர், முதல் மரியாதை படம் அது ஒரு படம், இப்படி எடுத்தவர் கடலோர கதையில் ஒரு கேரக்டர், ஒரே புதன் தான், புதன் தான் கதை, புதன் தான் ஸ்கிரிப்டு. அதுவே வேறு வேறு கிரகங்களோட சேரும்போது மாறுபடுதா இல்லையா, ஃபுல்லாக வயலண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ஒரு படம் எடுக்கிறது, ஒரு மென்மையான காதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாலியான ஒரு படம், அப்புறம் குடும்ப கதை, முழுக்க முழுக்க நகைச்சுவையாக ஒரு படம். இப்போ நீங்கள் பட்டிமன்றம் பேசுகிறீங்க, அது காரணம் புதன் தான், புதன் தான் வழக்காடு பண்ணுறோம், புதன் தான் பட்டிமன்றம், புதன் தான் லாயரு, புதன் தான் ஜோசியர், ஜோசியர் எல்லாருக்கும் தானே ஜாதகம் பார்க்குறோம். இப்போ பட்டிமன்றம் என்ன தலை கொடுத்தாலும் பேசிடுவோம்ல, நீங்கள் பேசுவீங்கல்ல, எது கொடுத்தாலும் பேசுகிறீங்கல்ல, அப்போ அது காரணம் புதன். உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கணும், அல்லது உங்கள் ஜாதகத்தில் புதனுடன் லக்னாதிபதி தொடர்பு, அஞ்சாம் அதிபதி தொடர்பு, ரெண்டாம் அதிபதி தொடர்பு, ஒம்பது கூட தொடர்பு இல்லாமல் நீங்கள் பட்டிமன்றம் பேச முடியாது. அல்லது பதினொன்றாம் அதிபதி தொடர்பு, ரெண்டு குடும்பமே புதனுடன் தான் டக்குன்னு அறிவை பயன்படுத்தி டக்குன்னு பேசிடுவாங்க. ஒரு ரூட்டு கிடையாது ஜோசியம், பல ரூட் இருக்குது. ஏன்னா சோதிடம் என்பது ஒரு பிரபஞ்சம், நான் அதை படிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது, படிச்சுட்டு இருக்கேன். நீங்க எப்பவுமே லாயர் புதுசு புதுசா சட்டம் வரும், படிச்சா தானே போய் வழக்காடு மன்றத்துல நீதிமன்றத்துல வழக்காட முடியும். கண்டிப்பா நம்மள புதுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய மெருகூட்டணும் கண்டிப்பா. அப்ப அந்த ஜாதகத்துல அப்படி வருது. அப்ப நான் அதை போய் நீலமேக பெருமாளை தரிசனம் வழிபாடு சொல்றேன். ஏன்னா சனிதான் கார்மேகம் தையே. இப்ப உதாரணம் சொல்றேன், இப்ப ஒரு வெள்ளை மேகம் பாருங்க, சர்ன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், வெள்ளை மேகம் சர் 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 சர்னு ஓடிட்டே இருக்கும். கருண் மேகம் பாருங்க, ஸ்லோவாக வரும். இந்த ரெண்டு மேகம் மெரிச்சாகும் போது டம் டம்னு இடி அடிக்கும், அங்கே தான் சுக்கரங்கிற மழை வரும். இந்த வெண்மை மேகம் பூரா சந்திரன், வானத்துக்கு அதிபதி சனி. கும்பத்தில் போய் சனி எங்கே சம்மந்தப்படுது, அங்கே போய் ஏதாவது ஒரு கிரகம் சம்மந்தப்படுச்சுன்னா வானதின்னு பேர் வந்துடும். வாணி புதன் போய் கும்பத்தில் இருந்தால் கலைவாணின்னு பேர் வந்துடும். புதன் போய் கும்பத்தில் இருந்தால் கலைவாணின்னு பேர் வரும். எந்த பேர் எங்கே எடுக்கணும் கணக்கு இருக்குது, எந்த பேர் எங்கே எடுக்கணும் கணக்கு இருக்குது. சீதாலட்சுமிங்கிற பேர் எங்கே எடுக்கணும், சுக்கரம் போய் மிதனத்தில் இருந்தால் தான் சீதாலட்சுமி எடுக்கணும், தனசில் இருந்தால் தான் சீதாலட்சுமி எடுக்கணும், ஏன்னா அது சீதையினுடைய வீடு. அப்போ வானதிங்கிற பேர் அங்கே உள்ளே வந்துடும். அப்போ இந்த ஜாதகப்படி சனி தான் உங்களுக்கு வானம், சனி தான் கருமேகம், சந்திரன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்மை மேகம். இந்த வெண்மை மேகம் சர்ன்னு ஓடிட்டே இருக்கும், நீங்கள் வானத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள், சர் சர் சர்ன்னு போயிட்டே இருக்கும். இந்த கருமேகங்கிறது ஸ்லோவாக வரும். இது ரெண்டும் மோதும் பொழுது தான் இடி மின்னல் மழை, அதுலேருந்து தான் சுக்கரை வர்றாரு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுடைய ஜோதிடம் இணைஞ்சிருக்குது இல்லையா சார். ஆமாம், இது பெரிய சயின்ஸ் இல்லையா, அது அங்கேருந்து சுக்கரங்கிற மழை வருது. நான் பொதுவாக அந்த சனிச்சந்திரன் காம்பினேஷனுக்கே நிறைய பரிகாரம் வித்தியாச வித்தியாசமாக நிறையா சொல்லியிருக்கிறேன். கோயிலாக சொன்னால் காயா ரோகணேஸ்வரர், பரிகாரமாக சொன்னால் என்ன திடீர்னு ஏசி அறையில் போய் நல்லா வெறும் பனியன் லுங்கியை போட்டுட்டு ஃபுல்லாக ஏசி வச்சு படுத்து தூங்கிடுங்க, காலைல வச்சு வாங்க பரிகாரம் தோஷம் விளையிடும். அது எப்படி சார் பரிகாரமாக இருக்க முடியும், சனி அதீத குளிர்ச்சி, சனி அதீத குளிர்ச்சி, சந்திரன் சுகமாக தூங்குறது. சந்திரன் அம்மா அம்மா, ஒரு குழந்தைக்கு எது சுகம், அம்மாதான், தாய் மடி தான் சுகம், அம்மா தான் சுகம். ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன சுகம், அதுக்கு போய் லண்டனை சுற்றி காட்டுறேன் போடா அங்க எங்கள் அம்மாட்ட போறேங்க. ஒரு வீடியோ கூட ஒரு ஐயோ எங்கள் அம்மாட்ட விடுங்கட ஒரு பையன் கதைவா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். அப்போ அம்மா தான் சுகம். அப்போ சுகமாக படுத்து தூங்கிட்டோம்னா ஏசி, சனி அதீத குளிர்ச்சி, சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷம், நாளைக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறோம், சந்திரன் தான் முயற்சி, சந்திரன் தான் பிரயாண கிரகம், நல்லா ஏசி போட்டு ஒரு நாளைக்கு தூங்குங்க, காலையில் போங்க தோசை விளையிருச்சு,
சனி சந்திரன் தான் மூக்கு சித்திரது, சைனஸ் சளி தொல்லை இதுக்கெல்லாம் சனி சந்திரன் தான் காரணம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஏசி அறையில் நல்லா தூங்கிட்டு போங்க, தோசை விளையிருச்சு அப்படி சொல்கிறோம். அதிக மழைப்பொழிவு உள்ள இடத்துக்கு போகிறது ஒரு தோசை நிவர்த்தி. அதிக மழைப்பொழிவு, அதிகம் எங்கே மழை இருக்கு, மழை பெய்யுதோ அங்கே போய் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க, தோசை விளையிடும். அதில் அதிக மழைப்பொழிவுன்னா எது, இந்தியாவில் சிறப்புஞ்சி. இன்னொன்று நம்ம எடுத்தால் மடிக்கேரி கூர்க்கு, இப்போ அங்கேயே மழை இல்லை இந்த வருஷம். கூர்க்கு நம்ம அடிக்க மாதம் மாதம் கொல்லூர் போகிறோம் இல்லையா, இப்போ எனக்கு லக்னத்தில் சனி சந்திரன், என்ன எரியாமலேயே நான் கூர்க்கு போயிட்டுருக்கேன். கொல்லூர், கொல்லூர் முகாம்பிகைக்கு கூர்க்கை தட்டி தானே போயாகணும். கொல்லூர் முகாம்பிகை நீங்கள் அடிக்கடி வணங்குறதுக்கு என்ன காரணம் சார்? என்னுடைய ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் சுக்கிரனும் சிதறடிக்கப்பட்டு கிடக்கு, ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை. புதன் வந்து சரஸ்வதியுடைய அம்சம், சந்திரன் பார்வதியுடைய அம்சம், சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், மூணு சேர்ந்தது தான் கொல்லூர் மூகாம்பிகை. மூர்க்காசுரனை அழித்ததால் மூன்று அவதாரம் எடுத்து ஒன்றா சேர்ந்து அவதாரம் எடுத்து அழித்ததுனால் மூகாம்பிகைன்னு, மூர்க்காம்பிகை தான் அதுக்குடைய பேர். அதனால் அங்கே போகிறேன். இந்த மூன்று யோகமும் ஒரே இடத்துல இருக்குது. எனக்கு சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தொடர்பு இருக்காது, சந்திரனுக்கும் புதனுக்கும் தொடர்பு இருக்காது, சஷ்டாம்சமாக இருக்கும். அதனால் கொல்லூர் மூகாம்பிகை போகிறேன். சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்ந்தவங்களும் போகலாம். இப்போ வந்து சந்திரன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி சனி செவ்வாயோடைய சேர்க்கை இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, எந்த ஒரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்டுக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.